Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காலிஃப்ளவர் குருமா. ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இப்ப காலிஃப்ளவர் சீசன் கூட, சோ ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் குருமாவை எப்பயும் வைக்கிற மாதிரி வைக்க போறது கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் டேஸ்டியாகவும் செய்ய போறேன். ஏன்னா இதுக்கு போடக்கூடிய பொருட்கள் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதாவது நீங்க ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதை விட சுவை அதிகம் சொல்லலாம். ஒரு கறி குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும், சைவ கறி குழம்புன்னு சொல்லலாம். இவ்வளவு சுவையா இருக்க இந்த காலிஃப்ளவர் குருமாவை டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ காலிஃபிளவர் குருமா பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாருங்க, சின்னதா ஒரு காலிஃபிளவர் எடுத்து அதை சுடுதண்ணிலையும் போட்டு எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில போட்டு எடுக்கும் போது அதுல கொஞ்சம் கல்லுப்பும் போடுங்க, இதுல ஏதாவது புழு இருந்தாலும் செத்து போயிடும். இப்போ இந்த கிளீன் பண்ணி வச்ச காலிஃபிளவரையும் இதுலயே போட்டுடலாம். அடுப்பை நல்லா மீடியமா வச்சுட்டு இதை கிளறி கொடுங்க. இந்த காலிஃபிளவரை லேசா எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும் போதும் காலிஃபிளவர்ல இருக்கிற கெட்ட வாடியும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி காலிஃபிளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது உப்பும் போடலாம், மஞ்சள் பொடியும் அதோட போடலாம். பாருங்க, காலிஃபிளவர் லேசாக ப்ரௌன் ஆயிருக்குல்ல, இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ இதே கடாயிலே இன்னும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ நம்ம குருமாவுக்கு மசாலா வதக்கலாம். இந்த எண்ணெயிலே சின்னதாக ஒரு பட்டையும் போட்டுக்கோங்க. 3 லவங்கமும் இதோட போட்டுக்கலாங்க. நீங்க எடுக்கிற லவங்கம் ரொம்ப பெருசா இருந்தா 2 போடுங்க போதும், நான் சின்னதா இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். இதோடையே 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோமும் போட்டுக்கலாங்க. நான் இப்ப அடுப்பணல் கம்மியா தாங்க வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் ஒரு இஞ்சி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பு இதோட போட்டுக்கலாம். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு போடும் போதும் குருமாவுக்கு நல்ல டேஸ்டும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். இதோட 1 பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. மீடியம் சைஸ் 1 வெங்காயமும் போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பை நல்ல மீடியமா வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கலரி கொடுங்க. பாருங்க, எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூடவே பழமா 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இப்போ இதுலயே போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த தக்காளியும் லேசா வதங்கிட்டுங்க. பாருங்க, எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்ப இது கூடவே 1 கைப்பிடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சமா கொத்தமல்லி தலை இதுலயே போட்டுக்கலாம். இப்ப இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. ஜஸ்ட் 2 நிமிஷம் வதக்குங்க போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இதை ஆற வச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ காலிஃப்ளவர் குருமா பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த ரெசிபி ஃபுல்லா நான் தேங்காய் எண்ணெயில தாங்க சமைக்கிறேன். பாருங்க, மீடியம் சைஸ் 1 கொடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமா வச்சுக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் குருமாவுக்கு கொடமிளகாய் போட்டா ரொம்ப சுவையா இருக்கும், இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதோடையே 1 கைப்பிடி பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். தோல் எடுத்துட்டு போடுவோம் இல்லைங்களா, அதுதான், அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. இதே நீங்க ஊற வச்ச பட்டாணியா இருந்தா வேக வச்சுட்டு தான் போடணும். இதோட நம்ம வதக்கி வச்ச காலிஃப்ளவரும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் பாருங்க, நான் ரொம்ப வதக்கல, ஜஸ்ட் லேசா தான் ஃப்ரை பண்ணேன். இன்னும் முக்காவாசி இது வேகாம தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தாளிக்கும் போதே போட்டு வதக்கணும். உங்ககிட்ட கொடமிளகாயும் இல்லை, பச்சை பட்டாணி இல்லைன்னா வெறும் காலிஃப்ளவர் மட்டும் போடுங்க. ஈவன் நீங்கள் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட இதோட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் இதோட போடுறதா இருந்தால் காலிஃப்ளவர் வதக்கணும் இல்லைங்களா, அது கூடயே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுட்டு இதை லேசாக வதக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுங்க. அடுப்பை நல்லா மீடியமாகவே இருக்கட்டும். இது எல்லாம் சேர்ந்து 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். பாருங்க, 2 நிமிஷம் வதக்கிட்டேன், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ இதில் தேவையான மசாலா பொருட்கள் போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாங்க. கரம் மசாலா பொடி வேணாலும் போடலாம், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, அது மாதிரி எது இருந்தாலும் போட்டுக்கோங்க. வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுலேயே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. அடுப்பெண்ணல் இப்போ ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிடலாங்க. இப்போ குருமா உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க.
ना मीडियम திக்னஸ் வைக்கறேங்க இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க கலரி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்ட்டா இருக்கானு பாத்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பனல் நல்லா ஃபுல்லா வச்சிருங்க இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க பாருங்க கொதி வருது இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுங்க அடுப்பனல் இப்போ கம்மியா வச்சுக்கோங்க இன்னும் 5 நிமிஷத்துக்கு இது நல்லா சுண்டி கொதிச்சு வேகட்டுங்க இடையில இடையில எடுத்து நான் கலரி கொடுத்துட்டு தாங்க இருக்கேன் இப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்கட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா திக்க ஆயிடுச்சு எண்ணெய் புரண்டு மேலே வந்துருச்சு காயும் வெந்திக்கிச்சு இப்போ லாஸ்டா இந்த ஸ்டேஜ்ல பாருங்க உலர்ந்த வெந்திக்கீரை ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இப்போ இதையும் இதிலே போட்டுறலாம் அப்படியே உதுதாப்புல போடுங்க இப்போ கிளறி கொடுங்க இது போட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க நீங்க இந்த கீரை முன்னாடியே போட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துரும் லாஸ்டா தான் இந்த மாதிரி போடணும் இந்த உலர்ந்த வெந்திக்கீரை போடும்போது நம்ம ரெஸ்டாரன்ட்லாம் குருமா சாப்பிடுறோம்ல அந்த फ्लेவர் கிடைக்கும் பாருங்க ஒரு நிமிஷம் கொதிச்சிடுச்சு இப்போ லாஸ்டா அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க அப்படியே லேசா கலரி கொடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க சூப்பரா மணக்கு மணக்கு நம்ம காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்துருவோம் சூப்பரா நம்ம காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிச்சு உங்களுக்காக தான் இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில் ஆனா நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த காலிஃப்ளவர் குருமாவுக்கான டிப்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன் காலிஃப்ளவர் குருமா செய்யறப்போ மெயினா கவனிக்க வேண்டியது மசாலா மசாலா அளவுகள் எவ்வளவு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும் நீங்க வேணா இதே மாதிரி செஞ்சு பாருங்க நீங்க ஹோட்டல்ல போனா ஒரு குருமா எப்படி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்ல இருக்கும் ஹோட்டல்ல ஏன் அந்த சுவை இருக்கு அதுல மீனா முந்திரி பருப்பு போடுவாங்க அது மட்டும் இல்ல உலர்ந்த வெந்திக்கீரையும் போடுவாங்க இது ரெண்டும் போடும்போது அந்த குருமாவுக்கு நல்ல டேஸ்டும் கிடைக்கும் ஃப்ளேவரும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குருமா பண்ணும்போது உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லனா பொட்டுக்கடலை போடுங்க பட் முந்திரி பருப்பு இருந்ததுனா ப்ளீஸ் கண்டிப்பா போடுங்க ரொம்ப சுவையா இருக்கும் இன்னொரு மெயினான விஷயம் அளவுகள் நான் வீடியோல என்ன அளவுகள் சொல்லணும் அதே அளவு போடுங்க செம்மையா இருக்கும் அதே மாதிரி இதுல நம்ம எந்த காய் சேக்கறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் கொடமளகா உருளைக்கிழங்கு பட்டாணி இது மூணு சேக்கும்போது ரொம்ப சுவையா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அது கொடமளகாய்க்கு ஒரு வாசனை இருக்கு பாருங்க அது ரொம்ப சுவையா இருக்கும் காலிஃப்ளவர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஈவன் weight loss பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் நிறைய விட்டமின்ஸ் இருக்கு ஃபைபர்ஸ் இருக்கு இப்படி சொல்லிட்டே போலாம் இந்த சீசன்ல ரொம்ப ஈஸியா கிடைக்குது நான் என்ன வீடியோல அளவுகள் சொன்னோ அதே அளவுகளோடையும் அதே டிப்ஸ்களோடையும் ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் வாவ் செம்மயா இருக்கு இங்க பாருங்க நீங்க ஆயிலுக்கு அதல பட்டர் போட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் குழந்தைகள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரா இருக்கு எனக்கு எப்பயுமே காய் வந்து ரொம்ப கொழகொழன்னு இருந்தா பிடிக்காது இங்க பாருங்க அப்படியே லைட்டா ஒரு கிரஞ்சா இருக்கும் அப்படியே கடிக்கணும் அப்பதான் அதோட சுவை தெரியும் சூப்பரா இருக்கு செம்மயா இருக்கு அப்படியே தேன் மாதிரி இருக்கு கிரேவி இங்க பாருங்க இது அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ சுவையா இருக்கு எது கூடலாம் இந்த குருமா வச்சு சாப்பிடலாம்னு எல்லாத்துக்கூடையும் சொல்லுவேன் ஈவன் நீங்க சாத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே கறி குழம்பு மாதிரி இருக்கும் அவ்வளோ சுவையா இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி நான் புலாவ் இது எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம் செம்மையா இருக்கும் அடுத்தது பரோட்டாவோட வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் பரோட்டா கூட எல்லாம் இது சாப்பிட்றதுக்கு கொடுப்பணம் வேணுங்க அப்படியே பரோட்டா பீஸ் எடுத்து காலிஃப்ளவர்ல வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் கை நிறைய எடுக்கணுங்க வாய் நிறைய சாப்பிட வேண்டியதுதான் பயங்கர டேஸ்டா இருக்கு அப்படியே அழுதுன்னு சொல்லலாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அதே மாதிரி இந்த கொடமிளகாய் இதுக்குன்னு ஒரு வாசனை இருக்குல்ல அது அதை விட அஸ்தல்னு சொல்லலாம் இப்போ காலிஃப்ளவர் கொடமிளகாய் கொஞ்சம் பரோட்டா எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் ஆஹா இந்த கிரேவி செம்ம டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு இன்னொரு மெயினான விஷயம் காலிஃப்ளவரை நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு போட்டோம் அவங்க எடுக்கிற விஷயம் நிறைய பேருக்கு அந்த காலிஃப்ளவரோட ஸ்மெல் பிடிக்காதோ இப்போ நான் செஞ்ச மாதிரியே செய்யுங்க அதாவது லேசா ஃப்ரை பண்ணிட்டு போடுங்க செம்மையா இருக்கும் அதாவது காலிஃப்ளவர் 65ல எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க பட்டாணி போட்டிருக்கோம் கொடமிளகாய் போட்டிருக்கோம் காலிஃப்ளவர் போட்டிருக்கோம் பயங்கர டேஸ்டா இருக்குங்க இதுக்கு மேல நான் என்னங்க சொல்றது செம்மையா இருக்கு அதே மாதிரி யாரெல்லாம் காலிஃப்ளவர் குருமா கேட்டீங்களோ ப்ளீஸ் நான் தான் கேட்டேன்னு சொல்லணும் கமெண்ட் பாக்ஸ்ல இன்னொரு விஷயம் நீங்க காலிஃப்ளவர் 65ம் கேட்டிருந்தீங்க அதுவும் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா
ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஈவன் நீங்க இது செஞ்சு பாருங்க. இது செஞ்சு பார்த்துட்டு இப்ப நான் என்ன டேஸ்ட் சொல்லணும் அதே மாதிரி வந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லன் சி யூ பாய் லவ் யூ ஆல்.